அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க கூடாது, இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறான் ஆனால் ஈமான் இன்னும் உள்ளத்திற்குள் நுழையவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் இது எந்த நிலை? நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மறுமையை நம்பி வாழுகின்ற இந்த சாதாரண நிலையை இது குறிக்கிறதா என்றால் இல்லை. அது அடிப்படையான விஷயம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களது உள்ளங்களில் ஈமான் இன்னும் நுழையவில்லை என்கின்ற அந்த இடம் என்ன? இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா அதை விளங்கப்படுத்த சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த மார்க்கத்தை யார் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரோ செயல்படுத்துகிறாரோ அப்பொழுதுதான் ஈமானது முழு வெளிப்பாடும் என்ன செய்யும் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சரி, இது எப்படி உணர்ந்து கொள்வது? அப்படி ஒரு ஈமான் எங்களது வாழ்க்கையிலே உள்ளத்திற்குள் நுழைந்து ஆள் மனதில் அதனது வேலைகளை அது செய்கிறது என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? அப்படின்னு நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்க வேண்டும். நாங்கள் கலிமா சொல்லி இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று 5 நேரம் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், காலை மாலை திக்ர்களில் ஈடுபடுகிறோம், நல்ல மக்களாக வாழ்கிறோம், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். உண்மையிலேயே ஈமான் எங்களது உள்ளங்களில் நுழைந்து அதனது வேலையை செய்து கொண்டிருக்கிறதா? எப்படி தெரிந்து கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு 70 கிளைகளை சொல்லி இருக்கிறார்கள். எங்களது வாழ்க்கையில் அந்த 70 கிளைகளுடைய வெளிப்பாடுகளும் உண்டு ஒவ்வொரு நேரங்களிலும். இப்படி இருக்கிற நேரத்தில் உண்மையில் ஈமான் ஆழ்மனதில் நுழைந்து அந்த ஈமானுக்கே உரிய தாக்கத்தை செய்கிறதா? இது நாம கேட்க வேண்டிய பிரதானமான ஒரு கேள்வி. இதை அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் குர்ஆனிலே ஒரு வசனத்தை 2-3 வசனங்கள் அதில் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா தெளிவாக ஆழ்மனதில் ஏற்படுகின்ற அடிப்படையான ஒரு ஈர்ப்பான மாற்றம் தான் அந்த ஈமானை தீர்மானிக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்கிறான், ஃபலா வரப்பிக் ஃபலா வரப்பிக் லா யுஃமினூன், உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். இந்த வசனத்தை முழுமையாக சொல்வதற்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள், ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக, லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார். எனக்கு எது விருப்பமோ அதை தன் சகோதரனுக்கு என்ன செய்யணும், விரும்பணும். இப்ப எப்படி இருக்கேன்னா, தன் சகோதரனுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் அவனுக்கு விருப்பம், அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் என்ன செய்யணும், எனக்கு கிடைக்கணும் என்கின்ற நிலையில தான் இருக்கிறாங்களே தவிர எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அவனுக்கு கிடைக்கணும் என்ற லெவல்ல என்ன இல்லை. தனக்கு எது விருப்பமோ அது தன் சகோதரனுக்கு விரும்ப வேண்டும், விரும்ப வேண்டும் என கொடுக்க வேண்டும் இல்ல, எனக்கு கிடைக்கிற மாதிரி அவனுக்கு என்ன செய்யணும் கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறாரோ அது வரைக்கும், அந்த நிலை வரும் வரைக்கும் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மாயின், என்னை அதாவது தனது சொத்தை விட, தனது பிள்ளைகளை விட, தனது உயிரை விட, உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட நான் அவருக்கு விருப்பமானவராக ஆகின்ற வரைக்கும் ஒருவர் மூமீனாக மாட்டார், ஈமான் கொண்டவராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே எல்லாவற்றை விட மஹப்பத் உள்ளவராக என்ன செய்வார், ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வார், முழுமையான ஈமான் உள்ளவராக இருப்பார். இன்னொரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான லிமல்லா அமானத்தலஹு, அமானிதம் பேணாதவரிடத்தில் ஈமான் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தி, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின், யார் விபச்சாரம் செய்கிறாரோ விபச்சாரம் செய்கிற நிலையில் அவர் முஃமினாக இருக்க மாட்டார், யார் திருடுகிறாரோ திருடுகின்ற நிலையில் அவர் முஃமினாக இருக்க மாட்டார். அதே போல லா யஸ்ரிபு ஷாரிப் ஹீன யஸ்ரிப் வஹுவ முஃமின், காராயம் குடிக்கிற நிலையில் ஒருவர் முஃமினாக இருக்க மாட்டார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒருவர் பாவம் செய்கிற நிலையில் ஈமான் உயர்த்தப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைத்தால் தான் எல்லாவற்றை விட முஃமினாவார்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவைகள் எல்லாம் சொல்லுகின்ற அழுத்தத்தை விட இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு உள்ளத்திலே ஈமான் எந்த இடத்துல இருக்கிறது என்பதை காட்டுது. நான் சொன்ன இந்த ஹதீஸ் எல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள ரீதியான ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான்
அது ஈமான் உண்மையான விளைவை என்ன செய்கிறது, ஏற்படுத்தி இருக்கு என்பதை காட்டுது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஒரு அழுத்தமான வசனம் தான் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வசனம். இது உள்ளத்தில் இது இருந்தால் மட்டும்தான் ஒருவர் உண்மையான ஈமானை உள்ளத்தில் அடைந்திருக்கிறான் அர்த்தம். ஃபலா வரப்பிக், உங்களில் ஒருவர் உமது இறைவன் மீது ஆணையாக லா யுமினூன், ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற சச்சரவுகளில், பிரச்சனைகளில், சண்டைகளில் உங்களை தீர்ப்பாளராக ஆக்குகின்ற வரைக்கும். யாரை? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவராக தீர்ப்பாளராக ஆக்குகின்ற வரைக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார். فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم. உங்களை நடுவராக ஆக்குகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதான் தீர்ப்பு. ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பிளவுகளில், சொல்ல போனால் இது மார்க்க பிளவுகளை விட உலக பிளவுகளை சொல்லுது. முதலாவது இந்த வசனம் எதை சொல்லுது, தீனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றதை தவிர புதுசா என்ன செய்யலாது, எதை ஏற்படுத்த முடியாது. தங்களது குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை என்ற என்னென்ன வாழ்க்கை இருக்கிறதோ எல்லா இதுலையும் வரக்கூடிய சர்ச்சையில யாரை நடுவராக்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீர்ப்பு தான் தீர்ப்பு என்று உங்களை நடுவராக்குகின்றவருக்கு ஈமான் கொள்ள மாட்டார்கள். இவளோட அல்லாஹ் நிறுத்தல, எப்படி இவளோட அல்லாஹ் நிறுத்தாம, அதான் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஸும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை, பின்னர் நீங்க வழங்குறீங்களே தீர்ப்பு, இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. இரண்டாவது கட்டம், உங்களை நடுவராகவுமாக்கி நீங்க வழங்கிய தீர்ப்புல உள்ளத்துல வந்து இப்படி ஒரு தீர்ப்பு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, இந்த தீர்ப்பை நான் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது, இந்த தீர்ப்பு எனக்கு சிரமமாக இருக்கிறது, இது இல்லாட்டி எனக்கு நல்லா இருக்குமே, இந்த தீர்ப்பால என் குடும்பத்தில் எனக்கு சரியான முறையில் முன்னேறலாம் இருக்குது, இந்த தீர்ப்பு தான் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, என்ன செய்ய எனக்கு வேற வழி இல்லாம இருக்குது என்றதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க என்று சொன்னால், அப்பையும் ஃபலா வரப்பிக்க லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக், உங்களை தீர்ப்பாளராக ஆக்க வேண்டும், அதுக்கு பின்னால் ஃபீமா ஷஜர பைனஹும் நீங்கள் வழங்கிய தீர்ப்பிலே எந்த விதமான சங்கடமும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மூன்றாவது, முழுமையாக அதற்கு பணிந்து விட வேண்டும், கட்டுப்பட்டு விட வேண்டும். இந்த மூன்றும் இல்லாத வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த மூன்றை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் மூன்றும் உள்ளம் சார்ந்தது. மூன்றும் என்ன? உள்ளம் சார்ந்தது. ஒரு பிரச்சனை என்று வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு மனிதரும், இவங்க ரெண்டு பேரும் விவசாயம் செய்கின்றவர்கள், விவசாயம் செய்கின்றவர்கள். ஒரு நீரோடையில இருந்து தண்ணீர் அவர்களது விவசாய நிலத்திற்கு வரும். அந்த நீரோடைக்கு பக்கத்தில் உள்ள விவசாய நிலம் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய விவசாய நிலம். அந்த விவசாய நிலம் வந்து ஜுபைர் இப்னு அவ்வாம் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது பெரியம்மா சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ஜுபைர். அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நீரோடையில தண்ணி வருது, அதை வயலுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் வரப்பை திறந்து விடுவார் அடுத்த பகுதிக்கு. அதை முதல்ல அவர் யூஸ் பண்ணுவார், அதுக்கு பின்னால ரெண்டாவது மற்றவருடைய வயலுக்கு அது போகும். அவர் யூஸ் பண்ண பின்னால இது வந்து அவருக்கு கொஞ்சம் கோபமா இருந்துச்சு. ஏன் கோபமா இருந்துச்சுன்னா, தண்ணீர் பொதுவானது, இவர் பக்கத்தில் இருக்கிறதால அவர் நினைச்ச மாதிரி யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யறாரு, திறந்துடுறாரு. இந்த கோபம் விவசாயம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், இந்த வேலை பார்க்கறாரு அப்படி என்று சொல்லி இவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்றாரு இந்த சப்ஜெக்டை. இப்படித்தான் ஜுபைர் வந்து இந்த மாதிரி நடந்து கொள்றாரு அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஜுபைரை அழைத்து, அவன சொந்தக்காரர் ஜுபைர், அழைச்சி நீங்க உங்களோட தண்ணியை உங்களுக்கு எடுத்த பின்னால உடனே என்ன செஞ்சிருங்க, அடுத்தவருக்கு விட்டுருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். இதை கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துச்சு. யாருக்கு? மற்ற முறைப்பட்ட சகோதரருக்கு கோபம் வந்துச்சு. ஏன் கோபம் வருது? தண்ணி பொதுவானது, ஒரே நேரத்தில் திறந்து விடணும் என்று சொல்லாம நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு திறந்து விடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே,
இது என்ன, இது அன்கான இப்படி அம்மத்திக் உடைய பெரியம்மாட மகளண்ட சுட்டி தான் இப்படி தீர்ப்பு சொல்றீங்களான்னு கேட்டாங்க ரசூலா. ரசூலாண்ட எப்படி கேட்டாங்க, உங்களுடைய பெரியம்மாட மகள் என்றதுனால, மகன் என்றதுனால தான் இந்த தீர்ப்பானா, இந்த தீர்ப்பு சொல்றீங்களா அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜுபைர் இப்னு அவ்வாமை பார்த்து சொன்னார்கள், வரப்பை மூடி எவ்வளவுக்கு தண்ணீரை உங்களுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு முதலாக யூஸ் பண்ணுங்க, அதுக்கு பின்னால திறந்து விடுங்க என்ன ரசூலா. யாருக்கு, சுபைர் ரதிலா உங்களுக்கு சொன்னாங்க, முழுமையா மூடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு திறந்து விடுங்க என்ன. ரெண்டாவது ஃபர்ஸ்டை விட கடுமையாக சொன்னாங்க ரசூலா. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கடலோரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முதல் உரிமை. யாருக்கு, கடலோரத்தில், கடலில் உள்ள முதல் உரிமை யாருக்கு, கடலோரத்தில் உள்ளவங்களுக்கு தான். இங்கே எல்லாம் வாழ்ந்துட்டு இடையில போய் கடல் எல்லாருக்கும் பொதுவானது, அங்கே போய் சண்டை பிடிக்கக்கூடாது. கடல் எல்லோருக்கும் என்னது பொதுவானது, கடல் அல்லாஹு தஆலா உங்களுக்குன்னு தான் படைச்சானா, கடல் உள்ள மீன் எங்களுக்கு தான் பொதுவானது அப்படின்னு சொல்லலாது. கடலோரத்தில் உள்ளவர் என்ன செய்வார், ஒரு பகுதியை அடைச்சி போட்டு அதில் அவர் வளமையாக மீன் பிடிச்சிக்கின்றிருப்பார். நம்ம திடீர்னு அந்த ஏரியாவில் போய் நானும் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி என்ன, கடல் பொதுவானது அப்படின்னு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது இஸ்லாமிய சட்ட அடிப்படையிலும். என்ன காரணம்னா, சுனாமி வந்தால் முதலாக போகிறது அவன் தான். யாரு, கடலோரத்தில் உள்ளவனுக்கு தான் முதல் பாதிப்பு. எவனுக்கு முதல் பாதிப்போ அவனுக்கு தான் முதலாவது லாபம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். யாருக்கு முதல் பாதிப்பு வருதோ அவருக்கு தான் முதல் லாபம் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, முதலாவது இருக்கக்கூடியவருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்றான், யூஸ் பண்ணிட்டு அடைச்சி வைக்க வேணா விட்டுருங்கன்றான். அதை தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஏன்னா தண்ணீர் கூடினால் முதலாவது யார வயல் நிரம்பும், அவருட வயல் தான் நிரம்பும். அது நிரம்பி முடிஞ்சாதான் மற்ற வயலுக்கு என்ன செய்யும், அது பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த செய்தியில இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கொள்றோம், சில தீர்ப்புகள் வெளிப்படை ரீதியாக எங்களுக்கு அது சரிப்பில விளங்காது, அதில் உள்ள லாபம் நஷ்டம் விளங்காது. தண்ணீர் பொதுவானது தானே என்ற மாதிரி தான் விளங்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அதுக்கு அடுத்த பகுதி எங்களிடத்துல கேள்வி என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது என்பதை தான் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்டா, தங்களுக்கு மத்தியில ஏற்பட்ட சச்சரவுகளில் உங்களை நடுவராக்க வேண்டும் முதல், வேற யார்ட்டும் தீர்ப்பு தேடி போக கூடாது. ஆசை எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி இருக்க வேண்டும், அந்த தீர்ப்பு தான் வரணும். தும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத், நீங்க சொன்ன தீர்ப்புல எந்த சங்கடமும் இருக்க கூடாது. வயுஸல்லிமு தஸ்லீமா, முழுமையாக கட்டுப்படணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் உண்மையிலே ஒருவருடைய ஈமான் அந்த உள்ளத்துல அந்த வேலையை என்ன செய்கிறது, செய்கிறது என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பை சொல்ற நேரத்தில் அந்த மன ஆட்டம் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது.